ஓம் சக்தி ஸ்ரீ சக்தி ஜோதிடம். அன்னை ஆதி சக்தியின் அருளோடு கூறும் சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, எண் கணிதம், பெயர் மாற்றம், குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும். ஸ்ரீ சக்தி ஜோதிடம், 86 அருள் முருகன் கார்டன், லக்ஷ்மி நரசிம்மர் 4வது தெரு, சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம், ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப், திருவானைக்காவல், திருச்சி 5. செல் 9842412578944355950. ஓம் சக்தி. லோட்டஸ் டிவி நேயர்களுக்கு என் வாழ்ந்த வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் ஆதித்யாய, சோமாய, மங்களாய, புதாய, குரு தேவராய, சுக்ரீவாய, சனீஸ்வராய, ராகு கேதுவாய நமக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்புக்கினிய லோட்டஸ் டிவி நேயர்களே, இன்று குரு நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, தனுசு ராசி தனுசு லக்கணம், மீனராசி மீன லக்கணம், சூரிய நட்சத்திரங்கள் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை, சிம்மராசி சிம்ம லக்கணம், மேசராசி மேச லக்கணம், செவ்வாய் நட்சத்திரங்கள் சித்திரை, அவிட்டம், மிருகசிரிஷம். இன்னைக்கு இவங்க தான் இந்த கேள்வி கேட்பார்கள். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நேரலை. இப்போ சாமிஜியை வெள்ளி, சனி, ஞாயர், திங்கள் 4 நாட்கள் கோயம்புத்தூரிலும், செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் திருச்சியிலே சந்திக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்திலே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரவும். நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கிருந்து பேசுறதாய்? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து சரஸ்வதி பேசுறேன் சார். சொல்லுதா, யாருக்கு கேள்வி? பையனுக்கு கேக்குறேன்யா. பையன் பேரு ஜெய் ஸ்ரீராம். பிறந்த தேதி, மாச வருஷம்? 26/7/1999. உங்க பையனுக்கு இப்ப 19 வயசு நடக்குது. என்ன ராசி நட்சத்திர லக்னம்? தனுசு ராசி பூராட நட்சத்திரம் கும்ப லக்னம்யா. தனுசு ராசி பூராட நட்சத்திரம் சிம்ம லக்னம், கும்ப லக்னம். என்ன கேள்வி உங்க பையனை பத்தி? ஐயா, பையன் விஸ்வம் படிச்சு இந்த 3வது வருஷம் போறான். சரி சரி. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்புக்குரிய நேயர்களே, இப்போ இந்த கல்யாணத்துக்கு பசங்க போவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக போவாங்க, 3 பேரும் திருமணம் ஆகக்கூடிய வயதில், அதாவது 24 வயதுக்கு பின்பு, 24 வயதுக்கு பின்பு 3 பேரும் சேர்ந்து திருமணத்துக்கு செல்லாதீர்கள். ஏனென்றால் அதுவே பெரு தோஷம். இனிமேல் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா, 3 பேர் சேர்ந்து போகாதீர்கள், 2 பேர் சேர்ந்து போகலாம், 4 பேர் சேர்ந்து போகலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கிருந்து பேசுறிய? தேனி மாவட்டம் சிலமலையிலிருந்து பேசுறோம் ஐயா. சொல்லுதாய், யாருக்கு கேள்வி? என் பொண்ணுக்கு. உங்க பொண்ணு பேர் என்ன? கவிப்பிரியா. பிறந்த தேதி, மாசம், வருஷம்?
15/6/1994 இப்ப உங்க பொண்ணுக்கு 24 வயசு முடிஞ்சு 25 வயசு ஆரம்பிக்க போது என்ன ராசி நட்சத்திரம் லக்னம்? சிம்ம ராசி பூர நட்சத்திரம் சிம்ம லக்னம் கும்ப லக்னம். என்னமா கேள்வி பொண்ண பத்தி? ஐயா இது என் பொண்ணுக்கு இந்த ஒரு வருஷம் முன்னாடி திடீர்னு கல்யாணம் ஆகி இப்ப டைவர்ஸ் ஆயிடுச்சுங்கய்யா. சரி, உங்க பொண்ணு நட்சத்திரம் பூரம், மருமக நட்சத்திரம் என்ன? அது எனக்கு தெரியும் ஐயா, ஒண்ணுமே பாக்கல. ஒரு நாள்ல திடீர்னு அந்த மாதிரி ஆகி அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாங்க ஐயா. சரி, இப்ப மறுபடியும் என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? 2019 நவம்பருக்கு பின்பு. 2019 நவம்பருக்கு பின்பு உங்க பொண்ணு பூர நட்சத்திரனுக்கு உங்களுக்கு தோட்டம் இருந்தா அல்லது உங்க கோயில்ல பலா மரம் நட சொல்லுங்க. ரெண்டாவது வாழ்க்கை உங்க பொண்ணுக்கு நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ நல்ல அவங்க ஒரு கேள்வி கேக்கு, அதாவது கல்யாணம் பண்ணி ஒரு நாளோட வாழல, பிரிஞ்சிட்டாங்க, டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அப்போ ஏன் டைவர்ஸ் வாங்கினான்னு ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு கொடுக்குறேன். பூர நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா, நான் ஏற்கனவே தொலைக்காட்சி வச்சுருக்கேன், பூர நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்தா சந்திரன் நட்சத்திரம் அஸ்தம், திருவோணம், ரோகிணி. நல்லா கேட்டுக்கங்க, அஸ்தம், திருவோணம், ரோகிணி. அதுக்கடுத்து சுவாதி, சுவாதி. அதுக்கடுத்து சனி நட்சத்திரம், உத்தரட்டாதி, பூசம், அனுசம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பூர நட்சத்திரம் பிறக்கக்கூடிய ஒரு பெண் திருமணம் செய்தால் மன வருத்த வாழ்க்கை, விவாகரத்து. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? இது அரியலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா, யாருக்கு கேள்வி? பையனுக்கு. பையன் பேர் என்ன ஐயா? காளிமுத்து. பிறந்த தேதி, மாசம், வருஷம்? 1998. சரி, கன்னியா சிம்ம லக்னம் கன்னியா ராசி. என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம். என்ன படிக்கிறான் உன் பையன்? படிக்கல. என்ன கேள்வி உங்க பையனை பத்தி? சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. சூரிய நமஸ்காரமா சார். ரெண்டாவது, காலையில எழுந்திரிச்சோன்னா 12 முதல் 48 தோப்பு கரணம் போட சொல்லுங்க. 12 முதல் 48 தோப்பு கரணம். சரி சாமி. உங்க பைய போட்டா கோபம் வராது. நன்றி 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 நன்றி. அதாவது இப்ப பாத்தீங்களா, சிம்ம ராசி, சிம்ம லக்னம், இவங்க தான் அதிகமாக கேள்வி கேட்கறாங்க இன்னைக்கு. தனுசு ராசி, தனுசு லக்னம், மேசராசி, மேச லக்கணம், விருச்சக ராசி, விருச்சக லக்கணம், மீன ராசி, மீன் லக்கணம், இவங்க தான் இன்னைக்கு அதிகமான கேள்வி கேட்பதுக்கு இப்போ அவங்க தான் கேட்டுட்ருக்காங்க. சரி, இன்னைக்கு மக்கள் மத்தியில் இன்னைக்கு அதிகமாக பேசப்படுறது திருமணம் தான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தர்மபுரியிலேருந்து ஒரு வக்கீல் அனுப்பிச்சிருக்காரு ஜாதகம் பார்க்கறதுக்கு. சாமிகிட்ட அதிகாலையே வந்துடுறாங்க, முதல் ஜாதகம் பார்க்குறாங்க. வணக்கம். முதல் ஜாதகம் பார்க்குறாங்க. வணக்கம். எங்கேருந்து பேசுறீங்க? சேலம் மாவட்டம், செந்தாரப்பட்டி. யாருக்கு கேள்வி? உங்க பேர் என்ன? சேலம், உங்க பேர் என்ன? என் பேர் சுப்பிரமணி. பையனுக்குங்க. பையனுக்கு. பையன் பேர் என்ன? பையன் பேர் ஆகாஷ். பிறந்த தேதி, மாச வருஷம்? 20/6/98. இப்ப 20 வயசு ஆகுது. என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் ஆகாஷுக்கு?
மேசராசி பரணி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். மேசராசி பரணி நட்சத்திரம் விருச்சிக லக்னம். என்ன கேள்வி உங்க பையனை பத்தி? பையனுக்கு படிப்பு தாங்க எப்படி நல்லா இருக்குமா என்னன்றது. ஐயா என்ன படிச்சுட்டு இருக்காரு உங்க பையன்? இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. சரி ஐயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். உங்க பையன் பரணி நட்சத்திரம் தானே? ஒரு பரணி நட்சத்திரனுக்கு நெல்லி மடங்க நெல்லி மரம் கண்டிப்பா. உங்க ஏதோ ஒரு கோயில் கோயில்ல. ஓகே நன்றி நன்றி நன்றி. அப்போ அப்பாவும் பையனும் வராங்க, நல்ல ஒரு குடும்பம் தான், ஒரு குறை சொல்ல முடியாது. அந்த பையன்கிட்ட பிறந்த தேதி கேட்குறேன்னு சொல்கிறாரு, பிறந்த நேரம் தெரியல. அப்பாவுடைய பிறந்த வயசு, அப்பா அப்பாவுடைய வயசும் தெரியல, பிறந்த தேதி மாதமும் தெரியல. அப்போது ஜாதகம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாயை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான், எனக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை கிடையாது, கடவுள் மீது நம்பிக்கை கிடையாதுன்ட்டான். என்னடா தருமலிருந்து நீ பார்க்க வந்திருக்கான், ஜோதிடத்து மீதும் கடவுள் மீது நம்பிக்கும்போது உனக்கு எதுக்கு ஜோசியம் பார்க்கணும், தம்பி நீங்கள் போகலாம் ஜாதகம் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்தாங்க. அப்பா சரிங்க ஐயா எங்கள் தப்பு தான் ஐயா போயிடறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து உங்கள் குழந்தைகளை அழித்து கொண்டு வாருங்கள், நம்பிக்கையுடன் வாருங்கள். இந்த கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படிலாம் வராதிங்க. பாருங்களா ரொம்ப தூரத்துக்கு வந்து பெற்றவங்க பாவம் ஐயா, பெற்றவங்கள கலங்கப்படுத்தாதீங்க, கண்கலங்கப்படுத்தாதீங்க. கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கொண்டு வராங்க, அதெல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை இல்லை, ஜோதி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறது. அதான் வந்தாச்சு பார்க்குறிய, அது என்ன வந்தப்பறம் சொல்லக்கூடாதுயா. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? காரைக்குடியில இருந்து பேசுறேன் சாமி. யாருக்கு கேள்வி? யாருக்கு கேள்வி? ஹலோ யாருக்கு கேள்வி சாமி? பையனுக்கு. பையன் பேரை சொல்லுங்க. பையன் பேரை சொல்லுங்க. பையன் பேரு? பேரு வந்து ஜெகீஷ் சாமி. பிறந்த தேதி மாச வருஷம்? பிறந்த தேதி 23/5/2003. 2003. என்ன பிறந்த என்ன ராசி நட்சத்திர லக்னம்? கும்பராசி சதய நட்சத்திரம் தனுசு லக்னம். என்ன கேள்வி உங்க பையனை பத்தி? இப்போ வந்து அவன் படிச்சே சாமி 9th. சரி 10th எவ்வளவு மார்க் எடுத்தான் உங்க பையன்? 10th எவ்வளவு மார்க் எடுத்தான்? 10th எவ்வளவு மார்க் எடுத்தான்? ஹலோ உங்க பையன் 10th வகுப்புல எவ்வளவு மார்க் எடுத்தான்? இல்ல 10th இல்ல சாமி, 9th படிச்சா. சரி படிச்சிட்டு திரும்ப ஃபெயில் ஆகி திரும்ப அதே கிளாஸ்ல படிக்கிறா சாமி. சரி ஒன்னும் பயப்பட வேண்டாம், உங்க பையன் 9th ஒரு புதன்கிழமை கடலூர் அருகில் திருவந்திபுரம் ஹயகிரிவர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க பையன் நல்லா நல்ல மார்க் எடுப்பான். நன்றி நன்றி நன்றி. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் ஒரு பரிகாரம் சொல்லுவேன், நாளும் கோளும். இதை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். சிறு இடைவேளைக்கு பின்பு மீண்டும். ஓம் சக்தி, ஸ்ரீ சக்தி ஜோதிடம். அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, எண்கணிதம், பெயர் மாற்றம், குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும். ஸ்ரீ சக்தி ஜோதிடம், 86 அருள்முருகன் கார்டன், லக்ஷ்மி நரசிம்மர் 4வது தெரு, சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம், ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப், திருவானைக்காவல், திருச்சி 5. செல் 9842412578944355850. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்புக்கினிய லோட்டஸ் டிவி நேயர்களே, வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் கோயம்புத்தூரிலே விமான நிலையம் அருகில் சித்திரா பக்கத்தில் காலப்பட்டி மாரியம்மன் கோயில் பக்கத்தில்
செவ்வாய் புதன் வியாழன் திருச்சியிலே சந்திக்கலாம். நீங்கள் சாமிஜியை சந்திக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நோட்டை கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரவும். நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம். இங்கே எப்படின்னா, எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். இங்கே பரிகாரங்கள் கிடையாது, இறை வழிபாடு மட்டும்தான். என்ன திசா புத்தி ஓடுது அந்த திசா புத்திக்கு உண்டான இறை வழிபாடு. இன்னைக்கு கோச்சாரம் என்ன சொல்லுது, கோச்சாரத்துக்கு உண்டான இறை வழிபாடு, இதுதான் வருஷத்துக்கு ஒரு முறை இறை வழிபாடு. மற்ற உங்கள் தெய்வத்தை நீங்கள் அனுதினமும் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ சின்ன உதாரணம். வணக்கம். ஹலோ. வணக்கம் சாமி. வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? சார், தர்மபுரியில இருந்து பேசுறேன் சாமிஜி. சொல்லுங்க, உங்க ஊரை பத்தி பேசிட்டு இருந்தேன், சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். 10/6/1987. 10/6/87. 31 வயசு நடக்குது, 32 வயசு பிறக்க போகுது. பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சாமி. யாருக்கு கேள்வி? என்னுடைய பையனுக்காக. பையன் பேரு? பையன் பேரு சாய் தீபன். பிறந்த அதாவது ராசி, நட்சத்திரம், லக்கணம்? விசாகம் 4 பாதம், சிம்ம லக்னம், விருச்சிக ராசி. விருச்சிக ராசி, சிம்ம லக்னம், விசாக நட்சத்திரம், விசாகம் 4 பாதம். ஐயா தர்மபுரிக்கார, இப்ப நிகழ்ச்சி நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க. ஆமா சாமி. நான் ஆரம்பிச்சு சொன்னா இன்னைக்கு சிம்ம ராசி, சிம்ம லக்னம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு. பின்பு உங்க பிறந்த ஊருக்கு வடமேற்கு திசையில, உங்க பிறந்த மாவட்டத்தில் உங்க மருமகளுடைய பெயர் முதல் எழுத்துக்கள் கே, ஜி, சி, எஸ், ஏ நிலத்தில் ஆரம்பிக்கும். திடீர் திருமணம். உங்க பையன், உங்க பையன் வந்து என்ன தேதி மறுபடி சொல்லுங்க, பிறந்த வருஷம். 87 பிறந்தாரு. 10/6/1987. உங்க பையனை ஒரு தேய்பிரை செவ்வாய்க்கிழமை குச்சனூருக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. 2019 அதாவது 1.5 வருஷம் கழிச்சு உங்க பையனுக்கு திருமணம். நன்றி. ஐயா உங்க ஊருக்கு வடமேற்கு திசையில. சரி சாமி. எந்த ஊருக்கு கோயிலுக்கு போயிட்டு சொன்னீங்க? அதாவது தேய்பர் செவ்வாய்க்கிழமை தேனி அருகில் குச்சனூர். தேனி அருகில் குச்சனூர். குச்சனூர். அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் அன்னைக்கு விழா மரணுங்க, விழா மரம் நடச்சுடுங்க. விழா மரம், விழா மரம், ஏதோ ஒரு கோயில்ல அந்த மரம் வளர வளர உங்க பையன் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, நன்றி, நன்றி. சரி, அதாவது நாளும் கோளும் சேர்கின்ற நாள். அதாவது யாராவது திருவோ நட்சத்திரத்துல பிறந்திருந்தா, நீங்க திருவோ நட்சத்திரத்திலையும் திங்கக்கிழமை நீங்க பிறந்திருந்தா, ஐயா எழுதி வச்சுக்காங்க, ரொம்ப விசேஷம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன். திருவோண நட்சத்திரத்தில் அன்று திங்கக்கிழமை நீங்கள் பிறந்திருந்தால், அன்று திங்களோரோ அல்லது உங்க குல தெய்வமோ அல்லது உங்க இஷ்ட தெய்வமோ அல்லது உங்கள் ஊரில் உள்ள நவகிரக சந்திர பகவானுக்கு நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் நடக்கும் ஐயா. இது வந்து நாளும் கோளும். இன்னொன்று என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிறந்த திதியும், பிறந்த திதியும், பிறந்த நட்சத்திரமும், பிறந்த திதியும் பிறந்த நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு காரியப்பனும் ஜெயிக்கலாம் ஐயா. வணக்கம். 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 எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? சொல்லுங்க, யாருக்கு கேள்வி ஐயா? உங்க பேர் ஐயா? ராதாகிருஷ்ணன். ராதாகிருஷ்ணன், கொஞ்சம் சத்தம் போட்டு பேசணும் ராதாகிருஷ்ணன். பிறந்த தேதி, மாச வருஷம்?
6/10/1971 47 வயசு ஆகுது ராதாகிருஷ்ணனுக்கு. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் ராதாகிருஷ்ணன்? மேஷ ராசி பரணி நட்சத்திரம் மேஷ லக்கணம். மேஷ லக்கணம், நீங்க பிறந்த 71 தானே பிறந்தது? உங்க லக்னத்துக்கு ரெண்டுல சூரி சனி இருக்காரா? லக்னத்துக்கு ரெண்டுல சனி இருக்கார். என்ன கேள்வி ராதாகிருஷ்ணன்? ராதாகிருஷ்ணன், விருச்சிகத்துல குரு வரும்போது, விருச்சிகத்துல குரு எப்ப வர தெரியுமா? 2018 பத்தாவது மாசம் வர்றாரு. அன்னைக்கு நீங்க தொழில் ஆரம்பிங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க ராதாகிருஷ்ணன்? உங்களுக்கு கொஞ்சம் ஜோதிடம் தெரியுமா? கொஞ்சம் தெரியும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு இந்த சாமியை 9-10 இவங்க தான் கேள்வி கேட்பாங்கன்னு நான் ஒரு ஆய்வு பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தொழில் வந்து இப்பதான் அஷ்டம சென்று முடிஞ்சிருக்கு ராதாகிருஷ்ணன். நீங்க ரெண்டுல உங்களுக்கு சனி இருக்கு, நீங்க பாக்குற தொழில் கரெக்டு. ஆமா, ராகு தான் நீங்க பெருசா பெருசா நடிப்பீங்க, பெரிய பெரிய பில்டிங் கட்டலாம் ஆசைப்படுவீங்க. 2018 உங்க வீட்டுக்காரம்மா பேரு? மாரியம்மாள். என்ன அவங்க எந்த ஊர் சொந்த ஊர் அவங்களுக்கு? அவங்களுக்கு கிருஷ்ணாபுரம். எந்த ஊர்? கிருஷ்ணாபுரம். அது எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கு. ஓ, பக்கத்துல இருக்கு. அவங்க என்ன ராசி? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், கன்னியா லக்னம். கன்னியா லக்னம், துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, சுவாதி, கன்னியா லக்னம். ராதாகிருஷ்ணன், நீங்க உங்க வீட்டுக்காரம் பேர் ஆரம்பிக்கல. நல்லா இருக்கு. இந்த 10th மாசத்துக்கு பாரு, அவங்களுக்கு ராசிக்கு ரெண்டுல குரு வராரு. உங்களுக்கு வந்து சனிய குரு பாக்குறாரு. அவங்க பேர் ஆரம்பிங்க, தொழில் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. பாத்தீங்களா, 71 பிறக்கிறாரு. நான் என்ன கேட்கிறேன், ரிஷபத்தில் சனியிருக்கான்னு கேட்கிறேன். அப்போ பாருங்க, நான் கோயம்புத்தூர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் திருநெல்வேலிக்காரு, அங்க தருமபுரிக்காரு. திருநெல்வேலி தெக்க, தருமபுரி வடக்க, வடமேற்கில் இருக்கு. இப்போ இன்னைக்கு மேஷராசி மேஷ லக்கணம், விருச்சக ராசி விருச்சக லக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்கணம், தனுசு ராசி தனுசு லக்கணம், மீன ராசி, இவங்க தான் கேள்வி கேட்பாங்கன்னா இவங்க தான் கேள்வி கேட்குறாங்க. இதுதான் ஆய்வுங்கிறது. சரி, இப்போ நம்ம பேசி இப்போ என்ன செஞ்சோம், நாளும் கோளும் சேருகின்ற வேலில் நாளிலே, இது முத முதல்ல நான் தான் தொலைக்காட்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ திதியும் திதியும் பிறந்த நட்சத்திரமும், திதியும் பிறந்த நட்சத்திரம், நீங்க எந்த திதியில பிறக்கிறீங்களோ. ஐயா, திதி ரொம்ப விசேஷம் ஐயா. ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்க எந்த திதியில இன்னைக்கு சதுர்த்தி திதி, யாராவது தேய்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்திருந்தால் மாசத்துக்கு ஒரு நாள், யாராவது ஏழைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு, அனாதை செயலருக்கு, அல்லது ஊனமுற்றோருக்கு, அல்லது முதியோர் இல்லத்துக்கு சென்று உங்களால் இயன்றளவு சாப்பாடு கொடுங்க, அன்னதானம் கொடுங்க,
அதாவது ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த திருவிழா நடக்கும் கோயிலில் போட்டி போட்டு சோறாக்கப்படுவாங்க, அது பெரிய தவறு. ரொம்ப பேர் அதாவது அந்த திருவிழா தேர் திருவிழா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரு வரிசையை அவங்கவுங்க பெரிய பெரிய டாக்ஸாக போட்டு சோறாக்கி ரெடியாக வச்சுருப்பாங்க. எல்லாம் போட்டி போட்டு தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, சாம்பார் சாதம், என்னென்னமோ சாதம் போடுவாங்க, அது பெரிய தவறுங்க ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நான் கும்பகோணத்திலிருந்து பேசுகிறோம். யாருக்கு கேள்வி? யாரு மங்கையர்கரசி? தங்கையோட சரி சரி. பிறந்த தேதி மாச வருஷம்? 1975. 43 வயசு ஆகி போச்சு. திருமணம் ஆகல. ஓ, திருமணம் ஆகலை. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? சிம்ம லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். சிம்ம லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். மக நட்சத்திரம். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்காங்க. படிச்சிருக்காங்க. சும்மா இருக்கங்களா, வேலைக்கு போறாங்களா? வேலைக்கு போகல. இப்போ வேலைக்கு போகல. அவங்க என்ன ஐடியா வச்சிருக்காங்க? திருமணத்துக்கு சம்பந்தம் கிடையாது. உங்க உங்க அந்த அந்த அம்மா வந்து சிம்ம லக்னம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம். தேனி பக்கத்துல குச்சனூர் போயிட்டு இருக்காங்க. குச்சனூர். அம்மா, நான் கேட்குற கேள்வி அல்ல, கும்பகோணம் கேட்குறது, காதோடு கேட்கணும். தேனி, தேனி பக்கத்தில் குச்சனூர் சனி பவனு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்களா? ஆமாம். எப்போ போனாங்க? அது எங்கே இருக்கு? ஒரு வருஷம் இருக்கும். எந்த ஊரில் இருக்குது? நான் கேட்குற கேள்வி, தேனி பக்கத்தில் குச்சனூருக்கு போயிட்டு வந்தாங்களா? அம்மா காது கேட்குமா கேட்காதா? தேனி பக்கத்துல குச்சனூர், தேனி அருகில் குச்சனூருக்கு போயிட்டு வந்தாங்களா? குச்சனூர் தேனி பக்கத்துல. எப்ப போனீங்க? அது எங்க இருக்கு? நீங்க போகல? தெரியணுமோ எல்லா கோயிலுக்கும் போன சொல்றீங்க. ஏமா பிறந்த வருஷம் மறுபடியும் சொல்லுங்க. 75 75. அம்மா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஒரு கேள்விக்குறி. ஆமா சார். ஒரு தேய்பிர திங்க கிழமை தேனி பக்கத்துல குச்சனூருக்கு போயிட்டு சொல்லுங்க. மறுபடியும் சொல்றது கேளுமா, திருமணம் ஒரு கேள்விக்குறி. உங்க அந்த அந்த பொண்ணுக்கு ஏழுக்குடியவன், 6க்கு 7க்குடியவன் 12ல மறைஞ்சதுனால திருமணம் ஒரு கேள்விக்குறிதான். அதனால நீங்க ஒரு தேய்பிர திங்கக்கிழமை தேனி பக்கத்துல குச்சனூர் போயிட்டு சொல்லுங்க. பிறகு மறுபடியும் டிவியில பேசுங்க, ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்குறேன். நன்றி நன்றி நன்றி. பாத்தீங்களா, 75ல பிறந்திருக்காங்க. அப்ப 75ல பிறக்கும் போது கடகத்துல சனி. அப்ப கடகத்துல சனி சிம்ம லக்கணமோ கடக லக்கணமோ, யாரு பிறந்தாலும் பெரும்பாலும் கடகத்துல சனி, மகரத்துல சனி. யாருக்கு இருக்கோ திருமணம் தாமத திருமணம், சிறு இடைவேளைக்கு பின்பு மீண்டும். ஓம் சக்தி, ஸ்ரீ சக்தி ஜோதிடம். அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, எண்கணிதம், பெயர் மாற்றம், குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும். ஸ்ரீ சக்தி ஜோதிடம், 86 அருள்முருகன் கார்டன், லக்ஷ்மி நரசிம்மர் 4வது தெரு, சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம்,
ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப், திருவானைக்காவல், திருச்சி 5. செல் 9842412578944355950. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லோட்டஸ் தீவினில இப்போ கோயம்புத்தூர்ல சாமியை சந்திக்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் கோயம்புத்தூர்ல விமான நிலையம் அருகில் காலப்பட்டி மாரியம்மன் கோவில் பக்கத்துல ஒரு காம்ப்ளெக்ஸ்ல, செவ்வா, புதன், வியாழன் திருச்சியில நீங்க சந்திக்கலாம். நீங்க சாமிஜியை சந்திக்கணும்னா முதல் நாள் பண்ணி மறுநாள் வாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நோட்டை கொடுக்கணும். நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரவும். நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம். அதே நேரத்தில் ரொம்ப பேர் சொல்கிறாங்க, சாமிஜி எனக்கு காசு பணம் சேரலை, நல்லா சம்பாதிக்கிறேன், எதுவுமே சேரலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நாளும் கோளும் சேருகின்ற நாளிலே, நாளும் கோளும் சேருகின்ற நாளிலே, அடுத்து திதியும் கிழமையும் சேருகின்ற நாளிலே உங்களுக்கு பிடித்தமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க, காசு பணம் சேர்க்கலாம். உங்கள் கிழமை, உங்கள் திதி தேய்பிற வளர்பிற, அந்த மாதிரி திதியில் நீங்கள் தேய்பிரில் பிறந்து உங்கள் கிழமை வந்திருந்தா, வளர்வில் பிறந்து வந்திருந்தா, நீங்கள் அந்த கோயிலுக்கு, அதாவது கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, நீங்கள் பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். வணக்கம். 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 எங்கிருந்து பேசுற தாயி? சேலம் மாவட்டத்திலிருந்து அமராவதி பேசுறேங்க. சொல்லுதாயி, சொல்லுதாயி, யாருக்கு கேள்வி? உங்க பிறந்த தேதி, மாசம், வருஷம்? 21/3/1959. இப்ப உங்களுக்கு 59 வயசு முடிஞ்சு 60 வயசு ஆரம்பிச்சிருச்சு. என்ன ராசி, நட்சத்திரம், லக்கணம்? மேச லக்கணம், கடக ராசி, ஆயிலி நட்சத்திரம். என்ன கேள்வி தாய் உங்களுடைய கேள்வி? ஐயா, என் வாழ்க்கையை போராட்டம், ஆனா நீங்க தனுசு லக்கணத்துல சனி வரும்போது கேசு நடக்கும், அப்படி வழக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடக்குது, ஆனா அதுல வெற்றி அடைவனா அடைய மாட்டேனா? அதாவது கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதை ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு குரு வர்றார் 2019 நவம்பர் மாசம். சரிங்க ஐயா, அதுல நீங்க வெற்றி உறுதி, ஆணித்தரமா உறுதி, ஆணித்தரமா உறுதி. அதாவது மக்கள் மத்தியில பணம் ரொம்ப வேணும் ஐயா. இப்ப இந்த அம்மா டிவியில பார்த்து கேள்வி கேக்குறாங்க, நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். அப்போ சொல்கிறாங்க, அந்த வயசுக்கு தக்கன அந்த இடத்துல வரும்போது வழக்காடு மன்றம் சந்திப்பார்கள். அப்போது இதுக்கு என்ன காரணம்னா, எல்லாமே கோச்சாரம்தான். இப்போது யாருக்கு பணம் வரும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யார் வீடு கட்டுவாங்க, எப்போ எந்த காலத்தில் வீடு கட்டுவாங்க அதுவும் சொல்லியிருக்கேன், யார் இடம் வாங்குவாங்க அதுவும் சொல்லியிருக்கேன், யார் ஊரை விட்டு போயிடுவாங்க அதுவும் சொல்லியிருக்கேன், யார் முதலாளி பட்டம் வாங்க முடியும், யார் முதலாளி பட்டம் வாங்க அதுவும் சொல்லியிருக்கேன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். எங்கிருந்து சுந்தரராஜன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, யாருக்கு கேள்வி? சுந்தரராஜ் ஐயா, நான் ஏற்கனவே போன வருஷத்துக்கு முன்ன 16 டிசம்பர்ல வந்து உங்களை பார்த்திருக்கிறேன். 2016 டிசம்பர்ல மறுபடியும் பார்க்க வரலையோ? 2012 டிசம்பர்ல பார்த்திருக்கீங்க. வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் சரியா அமையல. சரி சரி, அப்ப என்னை பார்த்திருக்கீங்க, திருச்சியில இருந்து பார்த்திருக்கீங்க. ஆமா. சரி, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? எட்டி மரம் திண்டுக்கல்ல இருக்கு, திண்டுக்கல்ல
அதை விட்டு அன்னூர்ல இருக்கு, அன்னூர்ல ரெண்டு ஊர்ல இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. நீங்க வந்து மறுநாள் போன் பண்ணீங்கன்னா திண்டுக்கல் நம்பரும் அன்னூர் நம்பரும் கொடுக்கறது. நீங்க வரும்போது திருச்சிக்கு வரும்போது திண்டுக்கல்ல வாங்கிக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி சொல்லுங்க, மறுபடியும் பிறந்த தேதி சொல்லுங்க. 17-7-68 நீங்க பிறந்திருக்கீங்க, 68 சரி, 50 வயசு ஆச்சு. என்ன நட்சத்திரம்? அஸ்வினி நட்சத்திரம் உங்க நட்சத்திரம் தானே? இப்ப உங்களுக்கு ராகு திசை ஓடுதா தெரியல? தெரியல. நீங்க என்ன பண்றீங்கன்னா எட்டி முறை கண்டிப்பா நடுங்க. கோயில் கோயில் தான் விசேஷம், கோயில் பக்கத்துல அப்போ மனுஷன் வாழ்க்கையில பணம் ரொம்ப முக்கியம், செல்வம் ரொம்ப முக்கியம். அப்போ பிறந்த கிழமை, பிறந்த திதி இந்த நேரத்தில் உங்களுடைய இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் அல்லது குலதெய்வத்தை வழிபட்டால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறும். அடிக்கடி சொல்லுவேன், நம்ம பிறந்த கிழமை, நம்ம பிறந்த நட்சத்திரம், நம்ம பிறந்த யோகம், பிறந்த கர்ணம், இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்கலாங்க. வணக்கம். 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 எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. காஞ்சிபுரம். யாருக்கு ஐயா கேள்வி? எங்க பெண்ணு கேட்கணும் ஐயா. உங்க பொண்ணுக்கா? சரி, உங்க பொண்ணு பேர் என்ன ஐயா? சங்கீதா. பிறந்த தேதி மாசம் வருஷம் ஐயா? பிறந்த தேதி 26/12/1996. உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு 22 வயசு நடக்குதுங்க ஐயா, உங்க பொண்ணுக்கு. ஆமா ஆமா. என்ன என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் ஐயா? கும்ப லக்னம் மிதுன ராசிங்க. என்ன நட்சத்திரம் ஐயா? நட்சத்திரம் வந்து புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரம். என்ன கேள்வி ஐயா உங்க கேள்வி? அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா ஐயா? உங்க பொண்ணுக்கு உண்மையான அரசு வேலை 2023 தான் உண்மையான அரசு வேலை. கடுமையா முயற்சி பண்ணி வெறித்தனமா படிச்சா 2019 கன்ஃபார்ம். 2019 கண்டிப்பா கிடைச்சிடும். கடுமையா முயற்சி பண்ணணும். நன்றி 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 நன்றி. அவ்வளவுதான், யோசிக்க கூடாது. பிரசனம் என்பது ஒரு கேள்விக்கு கதை பேசுறது கிடையாது. பிரசனம் பிரசனம் என்பது ஒரு கேள்விக்கு ஆணித்தரமான பதில், ஆமா இல்லை எப்போ. அதை விட்டு அந்த கதை கேட்டாலே அது பேர் ஜோதிடம் கிடையாது. பெரும்பாலும் வந்து மக்கள் ரொம்ப பேர் காத்திருக்காங்க எப்படா சாமிஜி பேசுவாரு. சிறு இடைவேளைக்கு பின்பு மீண்டும். ஓம் சக்தி, ஸ்ரீ சக்தி ஜோதிடம். அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, எண்கணிதம், பெயர் மாற்றம், குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும். ஸ்ரீ சக்தி ஜோதிடம், 86 அருள்முருகன் கார்டன், லக்ஷ்மி நரசிம்மர் 4வது தெரு, சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம்,
ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப், திருவானைக்காவல், திருச்சி 5. செல் 9842412578944355950. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் லோட்டஸ் டிவி நேயர்களே, இப்போ சுவாமிஜிய வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் கோயம்புத்தூர்ல சந்திக்கலாம், செவ்வாய் புதன் வியாழன் திருச்சியிலே சந்திக்கலாம். சாமிஜியை சந்திக்கணும்னா முதல் நாள் பண்ணுங்க, மறுநாள் வாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நோட்டை கொடுங்க. நீங்கள் யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைத்து கொண்டு வரவும். நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம், ஐயா நம்பிக்கை. பெரும்பாலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சந்திக்க வரலாம். பிராப்தம் இருந்தால் தான் நீங்கள் சந்திக்க முடியும். தயவு செய்து நீங்கள் யாருக்காவது உறவுக்காரங்கிட்ட, சொந்தக்காரங்கிட்ட, நண்பர்கிட்ட என்னை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்கள நிகழ்ச்சியை பார்க்க சொல்லுங்கள், நிகழ்ச்சியை பார்த்த பின்பு வர சொல்லுங்கள். நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம் ஐயா. எங்கேருந்து? சேலம். சேலம். யாருக்கு ஐயா கேள்வி? எனக்கு தான். உங்கள் பேர்? ஆனந்த். பிறந்த தேதி மாசம் வருஷம் சொல்லுங்க ஆனந்த். 25 வயசாச்சு ஆனந்துக்கு. ஆமா சார். என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம் ஆனந்த்? துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். துலா ராசி, சுவாதி நட்சத்திரம், என்ன லக்கணம்? லக்கணம் தெரியலங்க சார, அது தெரியல. என்ன கேள்வி உங்க கேள்வி? படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னா 2021 நவம்பருக்கு பிறகுதான். 2021 நவம்பருக்கு பிறகுதான். நன்றி, நன்றி, நன்றி. அதாவது நம்ம பிறந்த நட்சத்திரமும் பிறந்த திதியும் பிறந்த கிழமையும் பிறந்த யோகமும் பிறந்த காரணமும் இந்த நீங்க மைண்ட்ல ஏத்திக்காங்க, சின்ன பேப்பர் எழுதிச்சிக்காங்க. ஏதாவது ஒரு காரியம் செய்யணும், ஒரு காரியம் துவங்கணும், வெற்றி அடையணும், நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும், தானம் பண்ணணும், தர்மம் செய்யணும். தானம் தர்மத்தை விட அன்னதானம் ரொம்ப சிறப்பு. அந்த அன்னதானத்தில் உங்கள் திதியிலேயோ உங்கள் நட்சத்திரத்திலேயோ நீங்கள் நட்சத்திரம் திதி ரொம்ப முக்கியம். தானம் கொடுக்கறதுக்கு உங்கள் திதியில் நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா, தானம்னா அன்னதானம். அன்னதானம் எப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடாது, கோயிலில் போய் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கோயில் எல்லோரும் திங்கிறானுங்க. நல்லா போங்க, ஒரு ஹோமுக்கு போங்க. வெளியிலேருந்து ஒரு பள்ளி இருக்குது, அங்கே போய் சாப்பாடு கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வணக்கம். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு மக்கள் மத்தியில் கடன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. வணக்கம். 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 எங்கேருந்து பேசுகிறீங்க? பன்ருட்டி. பன்ருட்டி, யாருக்கு கேள்வி? பரவாயில்ல, தமிழ்நாடு அப்படியே ரவுண்ட் அடிக்குது. பன்ருட்டி, உங்க பேரு தாயி? உன் பேரு தாயி? சுகுணா. சுகுணா, பிறந்த தேதி மாச வருஷம்? 5/1/83. 36 வயசாகி போச்சு. என்ன ராசி நட்சத்திரம் லக்கணம்? கன்னி ராசி, லக்கணம் உத்திர நட்சத்திரம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம். சுகுணா, என்ன கேள்வி? என்ன கேள்விமா? என்ன சாமி? என்ன கேள்விமா? உன் கேள்வி
ஹலோ, காது கேக்குதா கேக்கலையா? நீ டிவிய பாக்காம, டிவிய பாக்காத என்ன கேள்வி? இல்ல சாமி, வீடு வீடு வேற மாத்தலாம்னு இருப்போம். சரி, வேற இடம் போகலாமா? இருக்கிற தாராளமா போகலாம். இந்த 10வது மாசத்துக்குள்ள நீங்க கன்னியாலக்கணம் தானே? தெற்கு கிழக்கு பார்த்த வாசல், தெற்கு கிழக்கு பார்த்த வாசல், தெற்கு அல்லது கிழக்கு பார்த்த வாசல், கார்னர் வீடு, ரெட்டை கதவு போட்ட வீடு பாருங்க, ரெட்டை கதவு போட்ட வீடு போங்க, நல்லா இருக்கும். நன்றி 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 நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களே, நீங்க சாமிஜியை சந்திக்கணும் அப்படின்னா, இப்ப கோயம்புத்தூர்ல வெள்ளி சனி ஞாயிறு திங்கள், செவ்வாய் புதன் வியாழன் திருச்சியிலே, நீங்க யாருக்கு ஜாதகம் பார்க்க போறீங்களோ அந்த நபரை கண்டிப்பாக அழைச்சிட்டு வரணும். நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம், நம்பிக்கை அதை விட முக்கியம். நபரை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நோட்டை கொடுக்கணும். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எங்கிருந்து பேசுறீ? வணக்கம் ஐயா. ஐயா எந்த ஊர்? வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? புதுக்கோட்டை. என்ன ராசி நட்சத்திரம் லக்னம் ஐயா? நட்சத்திரம் மேஷ ராசி மீன லக்னம். பரணி நட்சத்திரம் மேஷ ராசி மீன் லக்னம். உங்களுக்கு லக்னத்துல ரெண்டுல சனி உட்கார்ந்து இருக்காரு, ரைட் தானே? மேசத்துல சனி உட்கார்ந்து இருக்காரு. என்ன செல்வம், என்ன கேள்வி செல்வம்? தொழில்துறைகள் எல்லாமே, எந்த தொழிலும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வர முடியலைங்க, நிறைய லாஸ் ஆப் செல்வம். அதாவது இப்ப ஒரு நபர் பேசினா நம்ம பத்திக்கலாம், திருநெல்வேலிக்காரு, நீ கேட்டீங்களா? அவர் மேஷ ராசி மேஷ லக்னம் ரெண்டுல சனி, நீங்க மேஷ ராசி மீன் லக்னம், ரெண்டுல சனி. உங்களுக்கு மேஷ சனி இருக்கா இல்லையா செல்வம்? இப்போ மேஷ ராசி உலகத்துல யாரு பிறந்திருக்காங்களோ இது வரைக்கும், கடந்த 5 வருஷம் ஒரு ஆட்டு ஆட்டியிருக்கும், அதுல உங்களை ஒரு ஆளு. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு இப்ப 7 மாசம் ஆச்சு, இன்னும் உங்களுக்கு குழப்பங்கள் குறையில. இன்னைக்கு உங்க ஜாதகத்துல வந்து 2019 நவம்பர் மாசம் உங்களுக்கு தொழில் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்வம்? வித்தியாசமா இருக்கா? குரு எங்க இருக்காரு உங்களுக்கு குரு வந்து திருச்செந்தூர் முருகனையும், அதாவது சுவாமி மலை முருகனையும், அடுத்த ஹயகிரிவர் இருக்குல்ல ஹயகிரிவர், இந்த ரெண்டு போட்டா உங்க கண்ணில் பாக்குற மாதிரி மாட்டீங்க ஆபீஸ்ல.
அதை பார்த்துட்டு பாருங்க, தொழில் நல்லா இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம், நல்லா இருக்கும். 2019 நவம்பர் பிறகு உங்களுக்கு உங்க சனியை குரு பாக்குறாரு, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே செல்வம், வாழ்த்துக்கள். நீங்க நல்ல ஜாதகம் பார்த்து நல்ல பெயர் போல்வா, நீங்களும் தொலைக்காட்சியில பேசணும். ஓகே, நன்றி செல்வம், நன்றி நன்றி நன்றி. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு, ஒரு ஜோதிடர் நிகழ்ச்சியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் மேஷ ராசி நல்லா கேட்டுக்காங்க. மீன லக்கணம், நான் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் ஆரம்பிச்சு மேஷ ராசி மீன் லக்னத்தில் முடிக்கிறேன். இவங்க தான் கேள்வி கேட்பாங்க. நான் கோயம்புத்தூர் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை உலகம் பூரா பார்த்துட்டு இருக்காங்க. உலகம் பூரா இந்த 9 to 10 மணிக்குள்ள இந்த ராசி இந்த லக்னம் தான் கேட்பாங்கன்னு சொல்லி நான் ஆத்மாத்மா உட்காந்து தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஆரம்பித்து மேச ராசி மீனத்தில் முடிச்சிருக்கேன். இறைவனுக்கு ரொம்ப நன்றி, நவகிரகங்களுக்கு நன்றி, 20 லட்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது பிரச்சனை இல்லையா, அவங்களுடைய அருள் கருணை இருந்தால் தான் உங்கள்கிட்ட பேச முடியும். சாமிஜியை சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன், வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் கோயம்புத்தூரில் சந்திக்கலாம். கடனை பற்றி இப்போ கொடுக்க போகிறேன், பேனா பேப்பர் எடுத்துக்காங்க. எடுத்துக்கிட்டீங்களா? நான் சொன்ன தேதியில சொன்ன கிழமையில சொன்ன நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்க, அது எந்த வீட்டுக்கடன், நகைக்கடன், கைமாத்துக்கடன், எந்த கடனும் சரிதான், இடக்கடன், வீட்டுக்கடன், எதுவாக இருந்தாலும் சரிதான், வெளிநாடு போகிறது, படித்தது, அதுக்கு இதுக்கு இது இருக்கும். ஒரு பேனா பேப்பர் எடுத்துக்காங்க. இன்றைக்கி தேதி 2 June 5 செவ்வாய்க்கிழமை 11 to 12, June 7 வியாழக்கிழமை 12 to 1, June 12 செவ்வாய்க்கிழமை 12 to 1, June 16 சனிக்கிழமை 12 to 1, June 17 ஞாயிற்றுக்கிழமை 10 to 11, June 19 செவ்வாய்க்கிழமை 11 to 12, June 26 வியாழக்கிழமை 12 to 1, June 23 சனிக்கிழமை 11 to 12, June 25 திங்கக்கிழமை 12 to 2, June 30 சனிக்கிழமை 11 to 12. அடுத்து பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமை கடனை கொடுக்கறது விசேஷம், ரொம்ப விசேஷம். அதுக்கடுத்து இந்த நாளும் கோளும் இந்த நேரத்தை இப்போ தான் சொன்னேன், உங்கள் கிழமை உங்கள் நட்சத்திரம், உங்கள் கிழமை உங்கள் திதி, உங்கள் கிழமை உங்கள் கரணம், உங்கள் கிழமை உங்கள் யோகம், இந்த மாதிரி சேருன்ற வேலையிலே நான் 2 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை பற்றி சொல்லிக்கிட்டுருக்கேன். இப்போது 4 அதாவது June 4 திங்கக்கிழமை திருவோண நட்சத்திரம் அன்னைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது, June 5 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் அவிட்டு நட்சத்திரம், June 7 வியாழக்கிழமை புரட்டாதி. இப்போ வரிசையாக வருது, சந்திரன் செவ்வாய் குரு. அப்போது சந்திரன் நீச்சம், சந்திரன் உச்சம், கடகராசி விருச்சகராசி மீனராசி திருவோணம் அஸ்தம் இவங்க, அதாவது ரோகிணி இந்த நட்சத்திரத்துக்காரங்க, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, சந்திரன் சனி, ராகு திசை ராகு புத்தி இந்த திசை நடக்கிறவங்க திங்களூர் போயிட்டு வாங்க. எப்போ? திங்கக்கிழமை. அடுத்து இடம் வீடு வாகனம் உடுப்பு போகிற தொழில் பார்க்குறவங்க இவங்க என்ன பண்ணுறீங்க, செவ்வாய்க்கிழமை வைத்தீஸ்வரன் போகலாம், பழனிக்கு போகலாம், முருகன் கோயிலுக்கெல்லாம் போகலாம். அதுக்கடுத்து குழந்தை இல்லாதவங்க படிப்பு சம்பந்தமாக உடல் உபாதைகள், தோல்வியாதி, பண சேரலை, பண நெருக்கடி, குரு வக்ரம், குரு நீச்சம், குரு ராகு, குரு கேது, குரு சூரியன், குரு புத்தி, குரு திசை வியாழக்கிழமை பிறந்தவங்க, புரட்டாதியில் பிறந்தவங்க இவங்க வர வியாழக்கிழமை திருச்செந்தூர் போகலாம், ஆலங்குடி போகலாம்,
உங்கள் ஊரில் இருக்கிற நவகிரகத்தில் குருபானு போகலாம். அப்போ இவங்களாம் நீங்கள் போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நீ எந்த காரியம் நடக்கிறீங்களோ இதெல்லாம் வந்து அடிக்கடி வராது. நாளும் கோளும் நீங்கள் பஞ்சாங்க பார்க்க தேவையில்லை, நானே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லது நடக்கணும், நீங்கள் நல்லது செய்யணும், நல்ல பெயர் புகழ் வாங்கணும், நீதம் தவறக்கூடாது. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்கு நானும் இறைவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து நாங்களாக இருப்போம். அதே மாதிரி வார வாரம் நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் சாமிஜியை சந்திக்கணும் அப்படின்னா முதல் நாள் பண்ணி மறுநாள் வாங்க, ஒரிஜினல் ஜாதகத்தை கொண்டுட்டு வாங்க, கம்ப்யூட்டர் ஜெராக்ஸ் பேப்பர் கொண்டு வராதிங்க. அதே நேரத்தில் அந்த நபரை கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. நேரம் ரொம்ப முக்கியம், பொறுமை அதை விட முக்கியம், நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. ரெண்டாவது, நீங்கள் உங்கள் குழந்தைகளை அழைச்சிட்டு வரோங்க, தயவுசெய்து வலையில் போட்டு அழைச்சிட்டு வாங்க, ரொம்ப முக்கியங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், திருமண தம்பதிகள் யாருக்காவது இப்போ லேட்டஸ்ட்டாக கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கம் வளையல் போடுங்க, ரொம்ப போடுங்க. நீங்கள் வளையல் போட போட உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் செல்வம் பெருகும், கணவன் மனைவி இணைவு நல்லாயிருக்கும், மாமனார் மாமி இணைவு நல்லாயிருக்கும், நாத்தனா ஒரு நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டு பாருங்களேன். ஒரு கல்யாணம் பண்ண உடனே கூச்சப்படாமல் சந்தோஷப்படாமல் நீங்கள் அதிகமான வளையல் போட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பாருங்களேன், கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் வரும். இது உண்மை, இது அந்த காலம் நானே கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடக்கலை. ஓம் சக்தி. சக்தி, ஸ்ரீ சக்தி ஜோதிடம். அன்னை ஆதிசக்தியின் அருளோடு கூறும் சுவாமிஜியின் ஆணித்தரமான வாக்கும் சொல்லும் நம் வாழ்வை மென்மேலும் உயர்த்தும். உங்கள் ஜாதகப்படி எது நடக்கும் என ஆணித்தரமாக கூறும் ஒரே ஜோதிடம் ஸ்ரீ சக்தி ஜோதிடம். ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, எண்கணிதம், பெயர் மாற்றம், குழந்தைகளுக்கும் வியாபார ஸ்தாபனங்களுக்கும் பெயர் வைக்க நம்பிக்கையுடன் அணுக நல்லதே நடக்கும். ஸ்ரீ சக்தி ஜோதிடம், 86 அருள்முருகன் கார்டன், லக்ஷ்மி நரசிம்மர் 4வது தெரு, சிங்கப்பெருமாள் கோவில் பின்புறம், ஸ்ரீ வெங்கடேசா தியேட்டர் பஸ் ஸ்டாப், திருவானைக்காவல், திருச்சி 5. செல் 9842412578 9443559580.